மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள், போர் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதனை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். பாளையக் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நேரஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். பாளையக் கோவிலில் நடைபெற்ற போரில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. வேலுநாச்சியார் வீரத்தை போற்றுவோம். ஒவ்வொரு பெண்களும் துணிவோடும் வீரத்தோடும் வாழ்வோம். அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி.